பிரியமானவர்களே, அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல் வாழ்த்துக்கள். நீங்கள் யாவரும் சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்னு சொன்னா, தினந்தனம் அருள்நாதர் இயேசு நம்மோடு பேசுறார் இல்லையா, அதனால் நிச்சயமாய் நீங்கள் ஆனந்தமா இருப்பீங்கன்னு சொல்லி அவருக்குள்ள நான் நம்புறேன். பிரியமானவர்களே, இன்றும் விசுவாசத்தை குறித்து ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். நான்கு வகையான விசுவாசம் இந்த உலகத்துல உண்டு. ஒன்று விசுவாசமே இல்லாத கூட்டம், அடுத்து அற்ப விசுவாசம் உடையவர்கள், அடுத்து பெரிய விசுவாச கூட்டத்தார், அடுத்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம் உடையவர்கள் என்று சொல்லி நான்கு வகையான கூட்டத்தாரை பார்க்கலாம். இங்கு தேவன் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 14 அதிகாரம் 31 வசனம், இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். பேதுருவை பார்த்து இந்த வார்த்தைகளை அருள்நாதர் சொல்லுகிறார். அற்ப விசுவாசியே, எவ்வளவு பெரிய அற்புதங்களை நீ பார்த்த பிறகும் நீ விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறாயே, அதனாலதான் அற்ப விசுவாசி என்று தேவன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பேதுரு கடல் மேல் நடந்தார். இயேசு கிறிஸ்து அவரை அப்படி நடக்க செய்தார். அவருடைய வார்த்தை கடந்து வந்த பொழுது அந்த வார்த்தையின் பலத்தால் பேதுரு கடல்ல நடந்தார். இயேசப்பாவுடைய வார்த்தையை மறந்து காற்றின் சத்தத்தை அவர் கேட்ட பொழுது மூழ்க ஆரம்பித்தார். மூழ்க ஆரம்பிக்கும் பொழுது ஐயரே என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி கத்தினாராம், கதறினாராம். அருள்நாதர் இயேசு தன்னுடைய கரத்தை உடனடியாய் நீட்டி அவரை தூக்கி எடுத்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பேதுருவனுடைய சொந்த தவறுனாலதான் அவர் மூழ்கினார் இல்லையா. அவிசுவாசம், விசுவாச குறைவு அதிநிமித்தம் அவர் மூழ்கினாலும் கூட அருள்நாதருடைய காருண்யத்தை பார்த்தீங்களா, அவர் நம்ம கரெக்ட் பண்ணுவாரு, ஆனா நமக்கு உதவியை மறுதளிக்கவே மாட்டார். பேதுருவை பார்த்து சொன்னார், அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய், சந்தேகப்படாத, நம்பு, கரெக்ட் பண்றாரு, ஆனா உதவி செய்யறதுக்கு தாமதிக்கவே இல்லை. அவர் கதறி கூப்பிட்ட உடனே தன் கையை நீட்டி அவனை தூக்கி எடுத்தார். ஒருவேளை நம்முடைய சொந்த தவறுகளால நாம் மூழ்கி கொண்டிருந்தாலும் கூட, நாம் விழுந்து போனாலும் கூட, நாம் தடுமாறி நின்றாலும் கூட, அப்பா அப்படின்னு சொல்லி அவரை கூப்பிடும் பொழுது அவர் கை கொடுத்து நம்மை தூக்கிவிட உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான என்னாதா ஆசீர்வாத பாத்திரரே, எங்க மத்தியில கடந்து வந்து அப்பா உம்முடைய பிள்ளைகளை கைதூக்கி எடுத்து நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. இன்றும் உம்முடைய அதிகாரம் பெற்ற உம்முடைய ஊழியக்காரி உம்முடைய ஜனங்களை பேர்பேராய் விடுதலையாக்கி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் சுவாமி. நீர் ஆசீர்வதியம் இயேசுவின் நாமத்தில், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த சேனலை மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் தினம் வெளியிடுகிற வேத தியானம், அதை நீங்கள் காண தவறாதீர்கள். அநேகருக்கு அறிமுகப்படுத்தி வையுங்கள். மிகுந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். இயேசு கிறிஸ்துதாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறார்.